क्वेश्चन नंबर 17 17 ல இறுதி நிலை சார்பு given அதே மாதிரி cost வந்து 0 and வெளியீடு 0 வெளியீடுனா x x equal to 0 c equal to 0 ஏனெனில் சராசரி சார்பு ac வந்து கண்டுபிடிக்கணும் சராசரி சார்பு அப்படினா ஃபார்முலா c by x சோ c கண்டுபிடிக்கணும் அதை x ஆல டிவைட் பண்ணா we get the answer for this so for question number 17 இல்லையா so for question number 17 the marginal cost function and average cost function கண்டுபிடிக்கணும் sorry marginal cost function given average cost function you want to find so given tc equal to 0 when the output is 0 output means x equal to 0 so marginal cost average cost function கண்டுபிடிக்கணும்னா the formula for this c by x so நம்ம first கண்டுபிடிக்க வேண்டியது c இந்த கண்டுபிடிச்சனா problem வந்து over now given the question marginal cost function so இதுக்கு integral போட்டு எழுதிக்கலாம் integral of mc equal to integral of 100 root of x then dx given dx போட்டுக்கலாம் so integral of mc equal to simply c only ஏன்னா இது இது நமக்கு cancel ஆயிரும் c கிடைச்சிடும் so இது வந்து 100 வெளியில் எடுத்துரு இது x power half என்ன எழுதுவோம் x power half plus 1 by half plus 1 ஏன்னா root x னா nothing but half இங்க மறக்காம லிமிட் சாரி வழக்கமா லிமிட் போடுற மாதிரி எழுதிட்டேன் மறக்காம k வந்து எழுதணும் ஏன்னா இது வந்து இந்த இடத்துல லிமிட் இல்லைன்னு வை இங்க இதுதான் லிமிட்னு சொல்லுவோம் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இது இல்லை அப்படின்னா இந்த கே வந்து கண்டிப்பா எழுதணும் லிமிட் வரப்போ அந்த கே வந்து தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எப்ப கே எழுதணும் எப்ப தேவையில்லை அப்படின்னா இப்போ இங்க லிமிட் சப்போஸ் இந்த ஒரு ஓரமா எழுதுறேன் இங்க லிமிட் வந்து ஏ டு பி ஆர் 1, 2, 3 இந்த மாதிரி கொடுக்குறப்போ இந்த கே வந்து வராது பட் இந்த மாதிரி வெரி சிம்பிளி இன்டகிரேஷன் மட்டும் கொடுத்துருந்தா கே வந்து கண்டிப்பாக எழுதணும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 100 பிளஸ் எக்ஸ் பவர் 3/2 இந்த 3/2 இந்த சாரி பிளஸ் போட்டுட்டுனா இந்த 3/2 ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம் ரெசிப்ரோக்கலாம் இது வேணால் இங்கே எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வேணால் கொண்டு வந்துக்க ஸோ 100 then 2/3 then x power 3/2 then plus k questionல அவங்க 0 னு கொடுத்திருக்காங்க given number of units x equal to 0 then c equal to 0 it is given in the question itself so which implies k equal to 0 ஏனா இது வந்து c ஏனா இங்க இது இங்க என்ன ஆரம்பிச்சது c னு ஆரம்பிச்சு இல்லையா so c வந்து 0 x உம் 0 so k equal to 0 இப்போ வாட் இஸ் சி ஸோ சி ஈக்குவல் டு 200/3 தென் எக்ஸ் பவர் 3/2 கே வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்து சி பை எக்ஸ் ஸோ வாட் இஸ் சி 200/3 தென் எக்ஸ் பவர் 3/2 கூட நீ இப்படியே எழுதிக்கலாம் 1+ ½ அப்படின்னே கூட நம்ம எழுதிக்கலாம் ஸோ இது இது அப்படியே இங்கே என்ன எழுதிக்கலாம் இங்கே வந்து பவர் ஆஃப் அப்படின்னு எழுதிட்டு கீழே என்ன இருக்குது ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ இது இது என்ன ஆயிடும் நமக்கு கேன்சல் ஆயிரும் ஸோ ஆன்சர் 200/3 தென் எக்ஸ் பவர் ஆஃப் அல்லது ரூட் எக்ஸ் கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கு தென் கொஸ்டின் நம்பர் 17 இல்லையா 17க்கு டூ ஹண்ட்ரட் பை த்ரீ எக்ஸ் பவர் ஆஃப் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் 200/3 எக்ஸ் பவர் ஆஃப் இங்கே என்ன இருக்குது நமக்கு 200/3 எக்ஸ் பவர் ஆஃப் ஸோ கிளியர் த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் ஒன் ஸோ நவ் கொஸ்டின் நம்பர் 18 கொஸ்டின் நம்பர் 18ல பார்த்தீங்கன்னா யூ ஆர் கிவன் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் யூ ஆர் கிவன் சப்ளை ஃபங்க்ஷன் அண்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் டிமாண்ட் ஃபங்க்ஷன் நம்ம டி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம் அல்லது பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் தென் அட் ஈக்குவிலிபிரியம் ஸ்டேஜ் எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவிலிபிரியம் அப்படின்னாவே பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் எக்ஸ் இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஹியர் யூ ரைட் அட் ஈக்குவிலிபிரியம்
So at equilibrium, you write P of x equal to S of x. So the next step let's see. So at the equilibrium stage, P of x equal to S of x. So that means x minus 5 whole squared equal to x square plus x plus 3. So if I expand banana, so a squared minus 2ab plus b squared equal to x squared plus x plus 3. Appo in the x squared cancel aayirum. Minus 10x in the side vandha plus 10x. Therefore 11x equal to 25 minus 3 vandhu 22. So which implies x equal to 2. So the answer for this here x equal to 2. So this is the correct one. I mean the question path to correct. Yeah. Question number 18. So x equal to 2 is the correct option. Thank you.